மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வரும் நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பி வரும் நிலையில் ஜெயலலிதாவிற்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்த விவரங்களை வெளியிட தயார் என்று மருத்துவமனை நிர்வாகம் முன்வந்துள்ளது. ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்றும் முறையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜோன்ஸ் என்பவர் சில நாட்களுக்கு முன்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நீதிபதிகள் பார்த்திபன் வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது ஜெயலலிதாவின் மரணத்தில் தனக்கும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி வைத்தியநாதன் விளக்கம் தரக்கூறி மத்திய மாநில அரசுகளுக்கும் சிகிச்சை விவரங்களை கேட்டு அப்பல்லோ நிர்வாகத்துக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். பிப்ரவரி 23 விளக்கம் கொடுக்க காலக்கெடுவும் விதித்தார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் சிகிச்சை தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் கோர்ட்டில் சமர்ப்பிக்க தயாராய் உள்ளதாக அப்பல்லோ நிர்வாகம் கூறியுள்ளது. இதற்கு முன்னர் வேறொருவர் ஜெயலலிதாவின் சிகிச்சை விவரங்களை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மருத்துவமனை நிர்வாகம் வராததால் தாங்கள் சிகிச்சை விவரங்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய மருத்துவமனை நிர்வாகம் சிகிச்சை தொடர்பான விவரங்களை கொடுக்க மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோர்ட்டில் அப்பல்லோ நிர்வாகம் ரகசியமாக தாக்கல் செய்யும் மருத்துவ அறிக்கைகள் நீதிமன்றம் அனுமதித்தால் பொதுமக்களும் அறியும் வகையில் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.